ஆகவே பெயர் மாற்றப்பட்டது. ஆகவே மாற்றப்பட்ட பெயர், அந்த மாற்றப்பட்ட அந்த தானியேல் இயேசுவுக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு மகனா, சாட்சி உள்ள ஒரு தேவனுடைய ஊழியரா அவர் வாழ்ந்தார். ஆகவே தானியேல் இருந்த காலத்தில், அதாவது பல தேவனுடைய பிள்ளைகள் இருந்தார்கள், பல ராஜாக்கள் இருந்தார்கள், பல மந்திரிகள் இருந்தார்கள் என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். ஆகவே தானியேல் போன காலத்தில் அந்த பாலஸ்தீனா தேசத்தில் நம்ம விசேஷித்த வகையில வேதத்துல படிக்கும் போது, ஆகவே அந்த தேவனுடைய, அதாவது அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது தானியேலும் கூட ஒரு ராஜாவின் இடத்துல இருந்தார் என்று பைபிள் சொல்லுது. ஆகவே தரிவு என சொல்லப்படுகிற ராஜா, அந்த ராஜா இருக்கும் போது அந்த ராஜாவின் இடத்துல கொண்டு போய் நிற்க வைத்தவர்கள் தான் அந்த தானியேல். அந்த தானியேல் தேவனுக்கு பயந்தவர், முதலாவது தானியேல் தேவனுடைய வீட்டுக்குள் வாழ்ந்தவர். ஆகவே இந்த தானியேலை பற்றி நம்ம முதல் காரியத்தை வாசிக்கும் போது, தானியேலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, தானியேல் அதாவது தன்னுடைய வீட்டிற்கு போறாரு. தன்னுடைய வீட்டிற்கு போகும்போது அப்பொழுது தானியேல் வாழ்ந்த காலத்தில் தானியேல் ஜெபிக்க கூடாது என்கிற ஒரு கட்டளை உண்டு. ஆகவே தானியேல் தேவனுடைய மகிமைக்குரிய காரியத்தை செய்யக்கூடாது என்கிற ஒரு கட்டளை இருந்தது. ஆகவே தானியேல் தேவனோடு கூட பேசக்கூடாது என்கிற ஒரு கட்டளை இருந்தது. தானியேல் எந்த மனுஷனோடும் பேசக்கூடாது என்கிற ஒரு கட்டளையும் இருந்தது. ஆனால் அந்த கட்டளை கையெழுத்து ஆன பின்பு, ஆகவே அந்த காலத்திலே இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியெல்லாம் அவர்களை கொண்டு போய் சிங்கங்கள் இருக்கிற கெபிக்குள் அவர்களை போடுவார்கள். அதுதான் அவருடைய சட்டம். ஆகின்ற பாலஸ்தீனா தேசத்தினுடைய சட்டம், அவர்கள் சொன்ன சட்டத்தை கேட்கவில்லை என்று சொன்னால், அதுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், அவர்களை கொண்டு போய் சிங்கம் இருக்கிற அந்த கெபிக்குள் அவர்களை போடுவார்கள். ஆகவே அந்த பசி உள்ள சிங்கம் அவர்களை பீறிட்டு கொன்று அவர்களை சாப்பிடும் என்பது தான் அந்த பாலஸ்தீனத்தினுடைய காரியங்கள். ஆகவே தானியேல் இந்த காரியத்தை கேட்டபோது அவர் தன்னுடைய இல்லத்திற்கு போகிறார். ஆக நம்ம கூட தானியேல் போல ஜெபிக்கணும். தானியேலே ராஜா என்ன செய்தார், தரியு ராஜா கொண்டு வந்து அந்த சிங்கம் இருக்கக்கூடிய கெபியில அந்த தானியேலை போட்டார். அல்லேலூயா.